ஹை டு ஆல், நான் உங்கள் அன்பன் விக்னேஷ் பேசுகிறேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம தளபதி இருக்கார்ல, தளபதியை பற்றி ஒரு சூப்பரான நியூஸ் வந்து கிடச்சி இருக்குங்க. என்ன நியூஸ் பார்க்கும்போது, நம்ம தளபதியை வந்து தளபதி 65 படத்தில் வந்து நடிக்க ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அந்த படத்தை ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகும் போது இதெல்லாம் நான் சொல்லிட்டு இருந்தேன். இப்போ லேட்டஸ்ட் அப்டேட் கிடச்சிருக்கு. என்ன அப்டேட் கிடச்சிருக்குன்னா, இந்த படத்தில் வந்து கொரியோகிராஃபர் இருக்கார்ல, டான்ஸ் மாஸ்டர் இருக்காங்கல்ல, அதில் ஒருத்தவங்க புது ஆள் வந்து இந்த படத்தில் இப்போ ஜாயின் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து இப்போ மட்டும் புதுசில் இவங்க நிறைய தெலுங்கு மூவிஸ் ஆகட்டும், ஹிந்தி மூவிஸ் ஆகட்டும், இந்த மாதிரி பெரிய படங்கள்லாம் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஃபிலிம் ஃபேர் அவார்டில் கூட இவங்க வந்து பெஸ்ட் டான்ஸர் சொல்லி அவார்டு வாங்கியிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய அவார்டெலாம் வாங்கியிருக்காங்க. இவங்க வந்து ஒரு பெரிய ஜம்பவனாக பார்க்கப்படுறாங்க. அண்ட் இவங்க வந்து நம்ம தளபதி கூட வந்து ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் ஜாயின் பண்ணுறாங்க. யார் அவங்க பார்க்கும்போது, ஜானி மாஸ்டர். ஜானி மாஸ்டர் தான் வந்து தளபதி கூட வந்து ஜாயின் பண்ண போகிறாங்க. தளபதி 65 வந்து கொரியோகிராஃபர் பண்ண போகிறாங்க. தளபதி சாங்குக்கு வந்து டான்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இவங்க தான் வந்து ஸ்டெப்ஸ்லாம் சொல்லித்தர போகிறாங்க. ஜானி மாஸ்டர் ஸ்டெப்ஸ் எல்லாமே வந்து சும்மா வேறு லெவலில் இருக்கும், ரொம்ப கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்ம தலைவா படத்தில் நம்ம தளபதினா ஆறுனால கொஞ்சம் அந்த மாதிரி வந்து நினச்சிக்கோங்க. அந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஸ்டைலு ஸ்டெப்ஸ்லாம் வந்து ஜானி மாஸ்டர் சொல்லிக் கொடுப்பார். பிகாஸ் அவர் தெலுங்கு மூவிஸ் ஆகட்டும், இந்த மூவிஸ் ஆகட்டும், இந்த மாதிரி படத்தில் வந்து அங்கே இருக்க ஆக்ட்ரஸ் இருக்காங்கள, அவங்களுக்கு வந்து கொடுத்த ஸ்டெப்ஸ்லாம் வந்து அந்த மாதிரி வேறு லெவலில் சொல்லிக் கொடுப்பாரு. அண்ட் அந்த மாதிரி வந்து சூப்பரான ஸ்டெப்ஸ்லாம் நம்ம தளபதி கிடச்சிச்சுன்னா சொல்லவா வேண்டும், தளபதி மிரட்டி விட்டுருவார். செம்ம பர்ஃபெக்டாக வந்து டான்ஸை மிரட்டி விட்டுருவார்னு தெரிஞ்ச விஷயம். அவர் வந்து இப்போ என்ன பண்ணிக்காருன்னா, ரீசெண்டாக ஒரு போஸ்ட்மே ரிலீஸ் பண்ணியிருக்காரு. அந்த போஸ்ட்டில் யார் கூட நிற்கிறாங்க பார்க்கும்போது, நம்ம நெல்சன் திலீப் குமார் வந்து கூட நிற்கிறாரு. என்னென்னு பார்க்கும்போது, நெல்சன் திலீப் குமார் வந்து ரீசெண்டாக வந்து அவர்கிட்ட வந்து பேச்சுவார்த்தைக்கு போயிருக்காரு. இந்த மாதிரி தளபதி 65 படத்துக்கு நீங்கள் தான் கொரியோகிராஃபர் பண்ணணும்னு சொல்லி பேச்சுவார்த்தை போயிருக்காரு. அதில் நம்ம நெல்சன் வந்து அவங்ககிட்ட பேச்சுவார்த்தை பேசிகிட்டு இருக்கும்போது அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஓகே கண்டிப்பாக நான் பண்ணுறேன்னு சொல்லி இந்த படத்தில் நம்ம பண்ணலாம்னு சொல்லி ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டாங்க. அதுக்கு சாட்சியாக வந்து அவங்க என்ன செஞ்சுருக்காங்க, ரெண்டே சேர்ந்து ஒரு ஃபோட்டோ மாதிரி எடுத்திருக்காங்க. அந்த ஃபோட்டோகிராஃபி நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருப்பீங்க. இந்த ஃபோட்டோவை வந்து அந்த டைத்தில் வந்து அவங்க எடுத்திருக்காங்க. அந்த ஃபோட்டோ அப்போ ரிலீஸ் இருக்குது. அண்ட் இதே நம்மளுக்கு இன்னொரு ப்ரூஃபாக இருக்குது, கண்டிப்பாக இந்த படத்தில் வந்து இவங்க தான் வந்து கொரியோகிராஃபர் பண்ணுறாங்க, டான்ஸ் வந்து நம்ம தளபதிக்கு வந்து சொல்லித்தராங்கன்னு சொல்லி இது வந்து கன்ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த ஃபோட்டோ மூலமாகவே நம்மளுக்கு கன்ஃபார்ம் ஆயிருக்கு. ஓகே, இந்த நல்ல அப்டேட்டும் அப்படின்னு பண்ணுற நேரம் வந்தாச்சு. இதே மாதிரி நம்ம தளபதி பற்றி அடுத்தடுத்து அப்டேட் சேனலில் வரும், அதெல்லாம் தெரிஞ்சுக்க மச்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது வரைக்கும் பை டு வாட்ச்.